அன்பார்ந்த ஞான மக்களே, பொதுக்காலம் இரண்டாம் ஞாயிறை நாம் இன்று கொண்டாடுகிறோம். கடந்த ஞாயிறு ஆண்டவரின் திருமுழுக்கு திருநாளில் இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று கூறி பிரியமான தந்தையாக கடவுள் தன்னை வெளிப்படுத்தினார். இந்த வாரம் தன் மகனிடம் தான் பூரிப்படைந்ததற்கான காரணம் என்ன என்பதை திருமுழுக்கு யோவான் வழியாக விளக்குகிறார். கொல்லப்படுவதற்காகவே பலியாடுகள் வளர்க்கப்படுகின்றன. நாட்டுக்காக தனது உயிரை தியாகம் செய்யும் துணிவுடனேயே இராணுவத்தில் இளைஞர்கள் சேருகின்றனர். பிள்ளைகளுக்காகவும் ஒருவர் மற்றவருக்காகவும் தியாகம் செய்து வாழவே திருமணத்தில் தம்பதியர்கள் நுழைகின்றனர். மக்களை பாவங்களிலிருந்து மீட்க தம்மை பலியாக்கவே இயேசு யோர்தான் நதியில் இறங்கினார். மக்களின் பாவத்தை சுமந்து பலியாகும் செம்மறியாக இயேசு இருக்கிறார் என்று இன்றைய நற்செய்தியில இந்த ஞாயிற்றுக்கிழமை ஞான செய்தி நமக்கு வழங்கப்படுவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அண்மையிலே நான் ஒரு நூல் படித்தேன். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா அவர்களின் துணைவியார் திருமதி மிஷேல் ஒபாமா அவர்கள் எழுதிய அந்த நூலின் பெயர் பிகமிங். குழந்தைகளிடம் நாம் என்ன கேட்கிறோம்? நீ பெரியவனாகி என்னவனாக போகிறாய்? ஆனால் வயது வந்தவர்களிடம், பெரியவர்களிடம் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்று கேட்கிறோம். குழந்தை பருவம் மட்டும்தான் மாற்றத்தின் பருவம் என்றும், வயது வந்தவர்கள் பருவம் எந்தவிதமான மாற்றத்திற்கும் உட்பட்டது அல்ல என்றும் நினைக்கிறோம். இது பெரிய தவறு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டே இருக்கிறோம். வி ஆர் பிகமிங் எவ்ரி மோமெண்ட் என்பதுதான் அந்த நூலினுடைய சாராம்சம். நாம் எப்படி மாறுகிறோமோ அதுவாகவே நம்முடைய இருத்தல், நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறது. மாறாமல் இருக்கின்ற எல்லாம் செத்துப்போன ஒன்றாக இருக்கிறது. வரலாற்றில் பெரிய சாதனை புரிந்து முத்திரை பதித்த எல்லாருமே, எடுத்துக்காட்டாக மகாத்மா காந்தி, அண்ணல் அம்பேத்கர், ஆபிரகாம் லிங்கன், பெருந்தலைவர் காமராஜர், இவர்கள் அனைவருமே தங்களுடைய வாழ்வில் ரெண்டு கேள்விகளுக்கு விடை தேடினார்கள், விடைகளை கண்டுபிடித்தார்கள். ஒன்று, நான் யார்? ரெண்டு, நான் யாருக்காக? நான் யார் என்பது ஒருவருடைய வேர் என்றால், நான் யாருக்காக என்பது அவருடைய கிளையாக இருக்கிறது. இந்த இரண்டு கேள்விகளையும் கேட்பவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆக நான் யார் என்பதை ஒருவர் அறியவும், நான் யாருக்காக என்பதை நாம் தெரிந்து கொள்ளவும் வேண்டும் என்பதைத்தான் தத்துவ ஞானி சாக்ரடீஸ் உன்னையே நீ அறிந்து கொள் என்றான். உன்னையே நீ அறிந்து கொள்வதிலிருந்துதான் நீ யாருக்காக என்பதை உன்னால் அறிந்து கொள்ள முடியும் என்பது வாழ்வின் மெய்ஞானமாக இருக்கிறது. ஆகவே இன்றைய பொது காலத்தை தொடங்குகிற நாம், ஆண்டவருடைய பணிகளை தொடங்குகிற நாம், இந்த பொது காலத்திலே ஆண்டவருடைய போதனைகளை, புதுமைகளை, அவருடைய தேவ ராஜ்யம் பற்றிய செய்திகளை கேட்கப் போகிறோம். ஆக இந்த பொது காலத்தில் இயேசுவின் போதனைகளை கேட்டு தியானித்து, நான் யார், நான் யாருக்காக, நான் கிறிஸ்தவன் என்றால் நான் கிறிஸ்துவுக்காக, நான் கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவின் திருச்சபைக்காக என்பதை மையப்படுத்தி இந்த வாரம் நான் யார் என்றும், நான் யாருக்காக என்றும் நாம் அறிந்து கொள்ள கிறிஸ்து செம்மறியாக இருக்கிறார். நம் பாவங்களுக்காக பாவம் போக்கும் செம்மறியாக இருப்பதனால் நம்மையும் மற்றவர்களுக்காக தியாகம் செய்யும் தியாக பீடங்களாக, செம்மறிகளாக மாற அழைக்கிறார் என்று இன்றைய ஞாயிறு வழிபாடு நம்மை அழைப்பதை பார்க்கிறோம். ஆண்டவரின் திருமுழுக்கு திருநாளுடன் பொதுக்காலம் என்னும் வழிபாட்டு ஆண்டினுள் நுழைந்த நாம், பொதுக்காலம் இரண்டாம் ஞாயிறை போன்று திருமுழுக்கு யோவானும் யோர்தான் நதியில் இயேசுவும் சந்திக்கும் காட்சியை இன்றைய இரண்டாம் ஞாயிறில் இடம்பெறுகிறது. திருமுழுக்கு யோவானின் சீடராக இருந்த இயேசுவின் பிரியமான சீடராக மாறிய யோவான் நற்செய்தியாளரின் நேரடி சாட்சியமாக இன்றைய நற்செய்தியை நமக்கு படைக்கிறார். மக்கள் கூட்டத்தில் இருந்து வெளியேறிய இயேசுவை கண்ட திருமுழுக்கு யோவான், இயேசுவே இறைமகன் என்றும், உலகின் பாவம் போக்கும் செம்மறி என்றும் சுட்டி காட்டுகின்ற நிகழ்வு, சாட்சியம் பகரும் நிகழ்வு இன்றைய நற்செய்தியாக இருக்கிறது. இயேசு யார்? அவர் இறைமகன், கடவுளின் மகன் என்றும், அவர் யாருக்காக என்றால்
உலக மக்களின் பாவம் போக்குகின்ற செம்மறியாக நம் அனைவருக்காகவும் பாடுபட்டு மரிக்க போகிறவர் மக்களுக்காக கடவுளுடைய மக்களுக்காக திருச்சபைக்காக என்பது விளக்கப்படுகிறது. இன்றைய நற்செய்தியிலே பாவம் போக்குகிறவர் One who takes away the sins of the world. Take away என்ற ஆங்கில வார்த்தையின் பொருள் விடுவித்தல் to relieve, தன் மீது சுமத்தல் to take upon oneself என்பதாகும். இயேசு இந்த உலகிற்கு வந்தது பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கவும் மனித குலத்தின் பாவங்களை தன் மீது சுமக்கவுமே என்பதை இந்த வார்த்தைகள் விளக்குகின்றன. இயேசு எப்படி நமக்காக நம் பாவங்களை சுமக்க போகிறார்? அன்பினால், அவருடைய பேரன்பினால். தன்னையே பிறருக்காக கையளிக்கும் ஒருவரின் அன்பை தவிர வேறொன்றாலும் தீமையையும் பாவத்தையும் வெற்றி கொள்ள வியலாது என்று கடவுள் கண்டார். கடவுளின் ஊழியராகிய இயேசு சிலுவையில் இறக்கும் அளவுக்கு மனிதர்களின் பாவங்களை சுமப்பார் என்பதை மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று எசையா 53:4 கூறுவதையும் அதே அதிகாரம் 53:7 அடிப்பதற்காக இழுத்து செல்லப்பட்டுகின்ற ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறக்கவில்லை என்றும் இறைவாக்கினர் துன்புறும் ஊழியன் பற்றி முன்னறிவித்ததை பார்க்கிறோம். இந்த துன்புறும் ஊழியனாக இயேசு இருந்தார் என்பது இன்றைய முதல் வாசகம் நமக்கு விளக்குகின்ற மைய செய்தியாக இருக்கிறது. இயேசு உண்மையாகவே பாஸ்கா செம்மறியாக பாஸ்ஓவர் லேம்பாக நம் பாவங்களுக்காக பாவத்தின் நதியில் தன்னையே மூழ்கி நம் அனைவரையும் பாவத்திலிருந்து சுத்தப்படுத்துகிறார். இன்றைய முதல் வாசகம் எசையா புத்தகத்திலே துன்புறும் ஊழியனை பற்றிய கவிதைகளில் 2 அதிகாரம் 49 நமக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. துன்புறும் ஊழியன் பற்றிய பகுதியிலே பாபிலோனிய அடிமைத்தனத்தின் போது அடிமைகளாக அல்லலுற்ற இஸ்ரவேல் மக்கள் ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்களித்த வாக்குறுதிகளில் நம்பிக்கை இழந்து விடாமல் இருக்கவே யாவே இறைவன் இறை வாக்குறுதியாக மக்களை நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படியாக இந்த பகுதிகளை வழங்குகிறார். யாவே இறைவன் இஸ்ரவேல் மக்களை பாபிலோனிலிருந்து விடுவிப்பார், தொடர்ச்சியாக ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார், அவர் நிறைவேற்றலின் நிறைவாக வாக்களிக்கப்பட்ட மெசியாவை அனுப்புவார் என்பது இன்றைய முதல் வாசகத்தின் மைய கருத்தாக இருக்கிறது. முதல் பகுதியில் இஸ்ரேல் மக்களை பார்த்து கடவுள் பேசுவதாகவும் 2 இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய அழைப்பு பற்றி தாங்களே பேசுவதாகவும் இருப்பதை பார்க்கிறோம். இறைவாக்கினர் யார்? அவர் ஒரு ஊழியர். கடவுள் கருப்பையிலிருந்து தன்னை ஊழியனாக உருவாக்கினார் என்று எசையா கூறுவதை பார்க்கிறோம். இஸ்ரேல் சிறகடிக்கப்பட்டவர்களுக்கு சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களை இறைவாக்கினர் தன்னுடைய முதல் கேள்விக்கு பதிலளிப்பவராக அவர்களை கூட்டி சேர்க்கின்றவராகவும் அவர்களை தொடர்ந்து உலக மக்களுக்கு நம்பிக்கையின் ஒளியாக இருக்க செய்கிறவராகவும் மாற்றுகிறவராக இறைவாக்கினர் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் எசையா கடவுளுடைய ஊழியன். இந்த ஊழியன் சிதறிப்போன இஸ்ரேல் மக்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்கு நம்பிக்கையூட்டி ஆண்டவருடைய வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டிருக்க செய்து உலக மக்கள் அனைவருக்கும் ஒளியாக இருக்கும்படி அழைக்கின்ற ஒரு பணியை செய்கிற இறைவாக்கினராக பார்க்கிறோம். 2 புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய அந்த திருமுகத்தில் வருகின்ற பகுதியை வாசிக்கிற போது கொரிந்து நகரம் ஆசீர்வதிக்கப்பட்ட நகரமாக இருந்தாலும் அடங்காத நகரமாக பாவத்தில் ஊறி போயிருந்த நகரமாக இருந்தது. கொரிந்து நகரை அடங்காத குழந்தை என்று சொல்வார்கள். திருச்சபையில் இன்று காணப்படும் பிளவுகள், பரத்தமை, சிலை வழிபாடு போன்ற எல்லாவித தீமைகளும் கூடியிருந்த அந்த திருச்சபைக்கு அன்பொழுக பாசத்தோடு புனித பவுலடியார் இந்த மடலை தொடங்குவதை நாம் பார்க்கிறோம். கடவுளின் திருச்சபைக்கு என்று கொரிந்து நகர மக்களை கடவுளின் திருச்சபையாகவும் அவர்களுக்காக கடவுளால் அழைக்கப்பட்ட திரு தூதனாகவும் தன்னை குறிக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்ட இறை மக்களாக அழைக்கப்பட்ட மக்கள் என்று அவர்களை அன்பொழுக பேசுகிறார். பவுலின் வார்த்தைகளில் கோபமோ மன வருத்தமோ உலக
நிகழ்வில் ஏற்படுகின்றது போல கடிந்து கூறலோ இல்லை. இது தொடக்க வார்த்தைகளில் தான் யார் என்பதையும் தன்னுடைய பணி என்ன என்பதையும் புனித பவுலடியார் விளக்கி கூறுவதை நாம் பார்க்கிறோம். கொரிந்து மகர மக்கள் யார்? அவர்கள் இறை மக்கள், கடவுளுடைய திருச்சபை என்றும் அவர்களுடைய பணி என்ன என்பது அவர்கள் எல்லா மக்களுக்காகவும் கடவுளின் திருச்சபைக்காகவும் ஒளியாக இருக்க வேண்டியவர்கள், தூயவர்களாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள் என்ற செய்தியையும் புனித பவுலடியார் விளக்கி கூறுவதை பார்க்கிறோம். இயேசு யார், இயேசு யாருக்காக? இந்த கேள்விகள் இரண்டிற்கும் இன்றைய நற்செய்தி நமக்கு பதிலளிப்பதை பார்க்கிறோம். நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் மணமகனின் நண்பனாக, பிரைட் குரூம்ஸ் ஃப்ரெண்ட், கிறிஸ்துவின் மிகச்சிறந்த சாட்சியாகவும் எக்ஸலண்ட் விட்னஸ் ஆகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவானின் சாட்சியம் இரு வழிகளில் உறுதி செய்யப்படுகிறது. ஒன்று, அவரது சாட்சியத்தின் உட்பொருள். அவர் உலகின் பாவங்களை போக்கும் கடவுளின் செம்மறி இவரே என்று இன்றைய நற்செய்தியிலே சுட்டிக்காட்டுவது. இரண்டு, இயேசுவின் மீட்பு செயலை குறிக்கும் விதமாக நான்கு நற்செய்தியாளர்களும் திருமுழுக்கு யோவானின் வார்த்தைகளுடன் நற்செய்தியை துவங்குகின்றனர். செம்மறி மீட்பின் செய்தியை குறிக்கிறது, விடுதலையின் பரிசாகவும் உள்ளது. மேலும் செம்மறி ஆண்டவரின் ஊழியரை நினைவூட்டுகிறது. துன்புறும் ஊழியர் செம்மறியை போன்று தன்னை பலியாக்குவார் என்ற இறைவாக்கை குறிக்கிறது. திருவழிப்பாட்டு நூலில் வரும் தீமை பாவத்தை வெற்றி கொள்ளும் செம்மறியாகவும் குறிக்கிறது. திருவழிப்பாட்டின் நூலில் யூதாவின் சிங்கமாக காட்டப்படுகின்ற இயேசு ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறியாக காட்டப்படுகிறார். திருமுழுக்கு யோவான் இயேசுவை உலகின் பாவம் போக்கும் செம்மறி என்று சாட்சியம் பகிர்ந்தது இயேசுவை பற்றி நன்கு அறிந்து அதிகாரத்துடன் சாட்சியம் வழங்கும் நிகழ்வை நமக்கு முன்னிறுத்துகிறது. திருமுழுக்கு யோவானின் சாட்சியம் மணமகனின் நண்பன் என்ற முறையில் சாட்சியம் பகிர்கிறார். ஆனால் தனது சாட்சியத்தின் மையம் இயேசு என்பதை வலியுறுத்தி தன்னை விளிம்பில் நிறுத்திக் கொள்கிறார். நான் மெசியா அல்ல, அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன், மணமகனின் அருகில் நின்று அவர் சொல்லுவதை கேட்கிறவர், அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், என் செல்வாக்கு குறைய வேண்டும் என்று யோவான் 3:28-30 உள்ள வசனங்களில் யோவான் தன்னை தாழ்த்தி கொண்டு தனக்கு பின் வந்த இயேசு ஆண்டவர் யார் என்ற மகிமையை, அவருடைய மேன்மையை உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். நாம் கிறிஸ்துவின் சாட்சிகளாக மாறவும் அதற்கு கிறிஸ்து குறித்த ஞானத்தில் ஜெபம், அருளடையாளங்கள், திருவழிபாட்டு கொண்டாட்டங்கள், நல்ல நூல் வாசிப்பு, விவிலியம் வாசிப்பு மூலம் வளரவும் நாம் அழைக்கப்படுகிறோம். மணமகனின் நண்பர்களாக மாற தாழ்ச்சி என்ற புண்ணிய மொழியாக மணமகனுக்கு சாட்சி பகரவும், செம்மறியின் சீடர்களாக மாற கிறிஸ்தவர்களாகிய நாம் நமக்காக வாழாமல் பிறருக்காக வாழும் தியாக வீடங்களாக தங்களையே முழுமையாக பிறருக்கு கையளிக்கவும் கையளிக்கும் வாழ்வு வாழவும் நாம் அழைக்கப்படுகிறோம் என்கிறது இன்றைய நற்செய்தி. கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாவிகளோடு வரிசையில் திருமுழுக்கு பெற நின்ற இயேசுவை கண்ட திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்கு திருமுழுக்கு தேவையில்லை என்பதை அறிந்து இவரே கடவுளால் பலியாகும் செம்மறியாக உலகிற்கு அனுப்பப்பட்டவர் என்பதை நன்கு அறிந்தவராக அவரை செம்மறி என்று குறித்து காட்டுவதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் செம்மறி என்ற வார்த்தை இயேசுவை குறிப்பதாக பல இடங்களில் இடம்பெற்றுள்ளது. செம்மறி என்பது பெரிய அழுத்தத்தை தரக்கூடிய, சுமைகளை தன் மீது சுமக்கக்கூடிய விலங்கு அல்ல. ஆனால் இவ்வுலகை பிடித்திருந்த தீமையின் மொத்தத்தையும் பாவச் சுமைகளையும் நீக்கி போக்க பலகீனமான மென்மையான செம்மறி பலியாக்கப்படுவதை பார்க்கிறோம். கீழ்ப்படிதல், சாந்தம், தற்காப்பற்ற அன்பின் அடையாளமாக செம்மறி உள்ளது. தன்னையே பரிகார பலியாக செலுத்தும் அளவுக்கு இந்த செம்மறி தன்னை கையளிக்கிறது. செம்மறி அதிகாரம் செலுத்த தெரியாத சாந்தமானதும், அடிமைப்படுத்த தெரியாத அமைதியானதும், வாயை பிளந்து பற்களை கடித்து பிற விலங்குகளை தாக்கும் பயங்கரமான விலங்கு அல்ல. மாறாக பணிவுடன் துன்பங்களை தன் மீது தாங்கிக் கொள்ளும் விலங்கு. இயேசு இப்படிப்பட்ட செம்மறி. அவர் ஒரு செம்மறி போன்றவர். கடவுளின் செம்மறியான இயேசுவின் சீடர்களாகிய நமக்கு இது உணர்த்தும் பாடம் என்ன?
வன்மமுள்ள இடத்தில் மாசுமறுவற்றவர் மாசுமறுவற்ற குற்றமற்ற நிலையையும், கர்வமுள்ள இடத்தில் தாழ்ச்சியையும், கௌரவம் பார்க்கும் இடத்தில் பணியாற்றும் தாழ்ச்சி என்ற மனநிலையையும் உருவாக்க அழைக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் வன்மமுள்ள இடத்தில் குற்றமற்ற வாழ்வையும், நிர்பந்திக்கும் இடத்தில் அன்பையும், கர்வமுள்ள இடத்தில் தாழ்ச்சியையும், கௌரவம் பார்க்கும் இடத்தில் பணிபுரிதலையும் நாம் நிறுவ வேண்டும். செம்மறியின் சீடர்கள் அதிகார கோட்டைக்குள் வாழ்பவர்களாக இல்லாமல் மலை மீது உள்ள ஊரை போல அனைவரையும் வரவேற்கும், அனுமதிக்கும், அமைதியானவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதும் நமக்கு அறிவுறுத்தப்படும். திருவெளிப்பாட்டு நூலில் இயேசு நமக்காக பலியிடப்பட்ட ஆடு என்று 29 இடங்களில் கூறப்பட்டுள்ளது. இயேசு ஆண்டவரின் வாழ்வு முழுவதும் மற்றவர்களுக்காக பலியிடப்படும் பலியாடு என்ற வகையிலேயே இருந்தது. அவர் நம் பாவங்களுக்காக பலியிடப்படுவதற்காக பிறந்த செம்மறி. இயேசுவின் வாழ்வு பிறருக்கான ஒன்றாக இருப்பதால் இதோ இறைவனின் செம்மறி என்று திருமுழுக்கு யோவான் சுட்டிக்காட்டியதை கண்ட அவருடைய சீடர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து தங்கள் வாழ்வை பிறருக்கான தியாக பீடங்களாக, கிறிஸ்தவர்களாகிய நாமும் செம்மறியான இயேசுவின் சீடர்கள் என்ற முறையில் பிறருக்காக, பொதுநலனுக்காக, பங்கு வளர்ச்சிக்காக, திருச்சபையின் வளர்ச்சிக்காக தங்களையே தியாகம் செய்யும் தியாக பீடங்களாக, செம்மறிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? நாம் நற்கருணையை பார்க்கிறோம். பெரிய ராபோசனத்தின் போது பெரிய வியாழன் என்று இயேசு ஆண்டவர், இயேசு தான் பலியாக போகும் செம்மறி என்பதை பெரிய வியாழன் என்று அப்பத்தை எடுத்தார், அதற்கு ஆசி வழங்கினார், அதை பிட்டு எல்லாருக்கும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நாம் கடவுளால் தேர்ந்து எடுக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய பிரியமான பிள்ளைகளாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் மற்றவருடைய வாழ்வு வளம் பெற, மற்றவர்களை உயர்த்தி விடுவதற்கு பிட்டு கொடுக்கப்பட வேண்டியவர்கள். லேவியர் ஆகமம் 23 அதிகாரம் வசனம் 26 நாம் படிக்கிறோம், இஸ்ரவேல் மக்கள் தினந்தோறும் ஆலயத்தில் 2 ஆடுகளை பலியிட்டார்கள். பாவ பரிகார விழாவின் போது பலியிடப்பட்ட இந்த 2 ஆடுகளில் ஒன்று, அதனுடைய இரத்தமானது பீடத்தின் மீதும் மக்கள் மீதும் தெளிக்கப்படும். 2வது ஆடு மக்களின் பாவங்கள் அனைத்தும் சுமத்தப்பட்டு காட்டிற்குள் விடப்படும் என்று சொல்லப்பட்டது. பழைய ஏற்பாடு முழுவதும் ஆபேலுடைய காணிக்கை செம்மறியாக இருந்தது. ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும் போது ஆண்டவர் கொடுத்தது காணிக்கை செம்மறியாக இருந்தது. இஸ்ரவேல் மக்கள் செம்மறியை பீடத்தில் பலியாக்கி உடன்படிக்கையும் கடவுளுக்கு பலியும் செலுத்தியதும் பார்க்கிறோம். ஆக செம்மறி என்பது இஸ்ரவேல் மக்களில் வாழ்க்கையில் 2.5 கலந்த ஒன்றாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். புனித பவுலடியார் எபிரேயர்களின் திருமுகம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தில் இயேசு என்ற அந்த ஊழியன் எப்படி பணி செய்ய இவ்வுலகிற்கு வந்தார் என்பதை, இதோ உமது திருவுளத்தை நிறைவேற்ற வருகிறேன், இந்த திருவுளத்தை நிறைவேற்றத்தான் இயேசு கிறிஸ்து ஒரே முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் அனைவரும் தூயவர்களாக்கப்பட்டோம் என்கிறார். 1 கொரிந்தியர் 5:7 புனித பவுலடியார், கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கிறீர்கள், உண்மையில் நீங்கள் புளிப்பற்ற மாவாய்த்தான் இருக்கிறீர்கள், ஏனெனில் நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார் என்று கூறுவதை பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, லேவியர் ஆகமத்தில் செம்மறி பற்றி நீங்கள் வாசிக்க விரும்பினால் 3வது அதிகாரத்தில் 7வது வசனமும், 4வது அதிகாரத்தில் 32வது வசனமும், 5வது அதிகாரத்தில் 7வது வசனமும், 12வது அதிகாரத்தில் 6வது வசனமும், 14வது அதிகாரத்தில் 10வது வசனமும் செம்மறி பற்றியும் செம்மறியினுடைய இயல்பு பற்றியும் விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக செம்மறியாக மாற அழைக்கப்படுகின்ற நாம் கடவுளுக்காக களம்புகும் பணியாளர்கள், கடவுளின் ஊழியர்கள் என்பதை உணர்வோம். கடவுளின் களம்புகுந்து பணியாற்ற வரும் எவரும் இனம், மதம், மொழி என்று மனிதன் வகுத்துள்ள வேறுபாடுகளை தாண்டி செல்ல வேண்டும். கடவுளின் பணியில் தோல்வியடைந்தாலும் வீணாக பயனற்ற ஒன்றுக்காக உழைத்தேனே என்று மனம் சோர்ந்து விடாமல், கடவுளின் பணியாளர்கள் கடவுளின் பணியில் தோல்வியடைகிறார்களே ஒழிய தங்களின் சொந்த பணியில் அல்ல, கடவுளுக்கும் கடவுளின் ஊழியர்களுக்கும் இடையேயான உறவு சீர்குலைவதில்லை, நமது உழைப்பு சரியான பலன் தராத நேரத்தில் கடவுள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் மனம் தளராமல், கடவுளே என் ஆற்றல்,
என சரணறிவதன் மூலம் கடவுளின் ஆற்றல் ஊழியர்களின் ஆற்றலாக மாறுகிறது. நாம் தூக்கி சுமக்க இயலாத சுமைகளை தாங்கும் சக்தி கடவுளிடமிருந்துதான் வரும். கடவுளின் ஊழியன் பிறரின் குற்றங்களுக்காக துன்புற அழைக்கப்படுகிறான். கடவுளின் ஊழியர் பிறருக்காகப்படும் துன்பங்களினால் பெரும் பலன் எல்லாரும் அடைகிறார்கள். இன்று தியாகிகளாக, பிறருக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களாக, இந்த சமூகத்திற்காக உழைக்கின்ற பொதுநலவாதிகளால் தான் இந்த சமூக மக்களும் சமூகமும் உயர்ந்து எழுந்து ஒளி வீசிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இறைவனின் செம்மறி என்று இயேசு பலியிடப்பட்டதனால்தான் இந்த உலகம் முழுவதும் முழுமையாக மீட்கப்பட்டது. பாவமின்மைக்கும் பரிசுத்தத்திற்கும் இரக்கத்திற்கும் மென்மைக்கும் உண்மைக்கும் அடையாளமாக இருக்கின்ற செம்மறியானவர் இந்த இரண்டாம் ஞாயிறு வழிபாட்டின் நம் அனைவரையும் பார்த்து இயேசுவை பற்றி அறிக்கையிடுவது எளிது, அவரை புகழ்வது எளிது, ஆனால் இயேசுவை காண்பதும் கண்டு அவருக்கு சாட்சியம் பகர்வதும் எளிது அல்ல, ஆனாலும் முடியாததல்ல என்பதை உணர்த்தி இந்த பொது காலத்தில் இயேசுவை உண்மையில் காணவும் அவருக்கு சாட்சியம் பகரவும் நாம் முயல்வோம். அதற்கு செம்மறியாக ஊழியர்களாக கிறிஸ்துவின் வல்லமையோடு பணியாற்ற நாம் இறையருளுக்காக வேண்டுவோம் என்று அழைப்பு விடுக்கிறது. அழைப்புக்கு புனித பவுலடியாரைப் போல, ஏசாயாவைப் போல, துன்புறும் ஊழியனைப் போல, இயேசு ஆண்டவரைப் போல, இதோ வருகிறேன் என்று நாம் நம்மையே கையளித்தால் இறைவன் உங்களை வல்லமை மிக்க பணியாளர்களாக, எல்லாருக்கும் பணியாற்றும், எல்லாரையும் வாழ வைக்கும், எல்லோர் வாழ்விலும் புது வாழ்வை ஏற்படுத்தும் பணியையும் பணி வாழ்வையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.